நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தாயகத்தின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையின் இறப்பு விகிதம் ஒவ்வொரு வாரமும் 17% அதிகரித்து வருவதாக சர்வதேச கொரோனா கண்காணிப்பு இணையதளம் அதிர்ச்சி தகவல். கொழும்பு நகரில் 100%க்கு 100% பரவுவது டெல்டா தீர்வாகும் என ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவு நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதே நேரம் நாட்டின் ஏனைய பாகங்களிலும் அல்வா தீர்வை காட்டிலும் டெல்டா தீர்வு பரவுவதாகவும் பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 4582 பேர் அடையாளம். நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 212 பேர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 421,557 ஆகவும் நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 8,583 ஆகவும் அதிகரிப்பு. இலங்கையில் 30 அகவைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில் 60% பேர் இப்போது முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுள்ளதாகவும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு. கோவெக்ஸ் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு 100,000 ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசிகளை தாம் இலங்கை மக்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் தொற்றினை கட்டுப்படுத்த முடியுமா என்பது பாரிய சந்தேகமாக உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் கவலை. ஆக்சிஜன் தேவைப்படும் கொரோனா நோயாளிகள் 936 பேர் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று சுகாதார அமைச்சின் கோவிட்-19 ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளதுடன் நாளுக்கு நாள் ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அபாய நிலை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக தகவல். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதே தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு ஒரே தீர்வு என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்தவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியேறவும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 720 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியம் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 2,000 ரூபாய் உதவித்தொகை 575,520 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 27 வரையில் குறித்த எண்ணிக்கையிலான குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கொடுப்பனவை பெறாது தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த சில நாட்களில் பிரதேச செயலக மட்டத்தில் பணம் செலுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த 58 எம்பிக்கள் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிட கண்காணிப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்களும் அதனூடாக ஏற்படும் மரணங்களும் மாவட்டத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி க. ராகுலன் தெரிவித்துள்ளார். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது நியாஸ் நௌஃபர் என்ற பொட்ட நௌஃபர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். 2004 நவம்பர் 19 மேல்நீதிமன்ற நீதியரசரான சரித் அம்பே பிட்டியவை அவரது வீட்டிற்கு அருகே வைத்து சுட்டு படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பொட்ட நௌஃபர் குற்றவாளியாக இன காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவர் சமீபத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் கல்முனை மற்றும் திருகோணமலை பகுதிகளுக்கு கொரோனா 2வது தடுப்பூசி இதுவரையில் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு பெருந்தோட்ட மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். கடந்த முறை வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவும் பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் ஏற்படும் உயிரிழப்புகள் நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் 15,000 சடலம் பொதி செய்யும் உறைப்பைகளை இறக்குமதி செய்ய சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி சீனாவிலிருந்து முதல் கட்டமாக 5,000 சடலம் பொதி செய்யும் உறைப்பைகளை கொள்வனவு செய்ய விலைமனு கோரப்பட்டு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஆறு மாத கடன் அடிப்படையில் முக்கிய நாடுகளிடமிருந்து எரிபொருளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக எரிசக்தி அமைச்சர் உதயகமன் பில தெரிவித்துள்ளார். ஈரான், இந்தியா மற்றும் சீனாவின் தூதர்களுடன் இதுகுறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் 2 மில்லியன் ஊசிகளை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. COVID-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் இலங்கையின் முனைப்புகளுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. 2 கட்டங்களாக இந்த ஊசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி டாக்டர் அலாகா சிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிகள் தமது கர்ப்ப காலத்தில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களுக்கு மாத்திரமின்றி பிறக்கவிருக்கும் சிசுவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெறும் என்று டி சோய்சா மகளிர் வைத்தியசாலையின் பிறந்த குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அமில பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் வழங்கப்படுகின்ற சைனோஃபார்ம், ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர் மற்றும் மொடர்னா ஆகிய எந்த தடுப்பூசியானாலும் அதனை கர்ப்ப காலத்தில் பெற்றுக்கொள்வது பாதுகாப்பானதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மரணித்த பிரபல தமிழ் பெண் சட்டத்தரணியான கௌரிசங்கரி தவராசா தொடர்பில் சுவிட்சர்லாந்து தூதரகம் இரங்கல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தொடர்ச்சியாக மனித உரிமை பாதுகாக்கும் நோக்கிலேயே செயற்பட்ட அவரின் மறைவு கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை தொடர்ந்து மூடி வைப்பதை இலங்கை ஈடுகொடுக்காது என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாத் கப்ரால் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நாட்டின் சனத்தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்டோருக்கு தற்போதைய முடக்கல் நிலைமையை எதிர்கொள்ள முடியாது. சிறிய மற்றும் நடுத்தர பொருளாதாரத்தை கொண்ட சுமார் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களால் தொடர்ந்தும் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுக்கமான சுகாதார வழிகாட்டல்களை நடைமுறைப்படுத்துவதுடன் தொழில், வியாபாரம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் வகையில் நாடு திறக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கப்ரால் தனது ட்விட்டரில் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தாயகம் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.